அன்பிற்குரிய சகோதரே, எனவே அல்லாஹ்வுடைய இந்த திருமறை வசனம், இந்த சூரத்து தலாக் உங்களுக்கு தெளிவாக உங்கள் விவாகரத்தை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறது. என்ன சொல்கிறான்? அந்த பெண் ஒரு மோசமான வெளிப்படையான அருவறுப்பான ஒரு காரியத்தை செய்தால் தவிர அப்பதான் அந்த பெண்ணை ஊட்டோட்டு வெளியேறக்கணும். எனவே அன்பிற்குரிய சகோதரே, படைத்தரப்பு விவாகரத்து ஆன பின்னாலும் அந்த குடும்பம் நல்லாக இதற்கு புறகாகது பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் மனைவியின் கணவன் மனைவியை தன்னோடுதான் வைத்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா அதை சொல்கிறான்? இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள். யார் இந்த அல்லாஹ்வின் வரம்புகளை மீறினானோ ஃபகத் வலம நஃப்ஸஹு, அவன் தனக்கே அவன் அநியாயம் செய்து கொண்டான். அநியாயக்காரர்கள் யாரா? அநியாயக்காரன் பொஞ்சாயிர வீட்டில் குடியிருக்கவன் அநியாயக்காரன். நான் சொன்னேன், ரப்பு தெளிவாக சொல்கிறான் யார் இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள், போர்டர்கள். யார் இந்த போர்டர்களை மீறுவானோ ஃபகத் வலம ஸுல்மன், அநியாயத்துக்கு செல்வது. அவன் தனக்கே அநியாயம் செய்து கொண்டான், தனக்கு தானே அநியாயம் உழைக்கிறான். பின்னால சொல்கிறான், லா தத்ரி லல்லாஹ யுஹ்திசு பஅதா தாலிக அம்ரா. இந்த அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்குது, அது ஏன் தெரியுமா? இவ்வளவு அழகா சொல்கிறான், உனக்கு தெரியாது, இதற்கு பின்னர் அல்லாஹ் இன்னொரு விடயத்தை உருவாக்கலாம், அதாவது ரெண்டு பேரும் மீண்டும் சேருவதற்கு ஒரு வழிவகுக்கலாம். அன்பிற்குரிய, அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், தலாக் அளிக்கையா, உனது மனைவியை உன் வீட்டை விட்டு வெளியிறக்காதே, உன்னோட வச்சுக்கோ, பெண்ணே நீ வெளியிறங்கி போகாதே, அல்லாஹ் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த முறையிலே அழகான ஒரு விடயத்தை உருவாக்குவார், மீண்டும் நீங்கள் நல்ல முறையில் வாழ வாய்ப்பிருக்கிறது. இந்த என்ன நடக்கிறது? ஒரு சின்ன பிரச்சனை என்றாலே அவர் வெளியிறங்குகிறார். நாம தன்மானம் இழந்து பிறகு வெளியில சென்ற நாம் திரும்பி வருவோம், வர முடியாத நிலை. ஏன்? எனது வீடு இல்லை. தற்செயலாக ஒரு தரம் வெளியிறங்கி வந்தோம், ரெண்டு தரம் வெளியிறங்கி வந்தோம், ரெண்டு நாளில் வந்துடுவார்கள், சில மூணு நாளை புறம் வந்துடுவார்கள். இப்படி தொடர்ந்து விளையாடிக்கிறீங்க, வீட்டில் எல்லாரும் சிரிப்பார்கள், பக்கத்து வீட்டுக்கு தெரிய வரும், மானம் மரியாதை போகும், ஊருக்கு தெரிய வரும். இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னான், நீ தலாக் செல்லிட்டியா, சாக்கியோ தலாக்க செல், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குது. அதனால் அவளை மீண்டும் மீட்டி எடுப்பதற்கு கணவனுக்கே உரிமை இருக்கிறது. அதுக்குத்தான் இஸ்லாத்தில் ரஜஐயத்தான தலாக்கு, மனைவியை மீண்டும் சேர்த்து முழுமையாக வாழ்வதற்கு கணவனுக்கே முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட அந்த தலாக்கு. முதலாவது தலாக்கு, இரண்டாவது தரம் தலாக்கு என்று அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மூணுதலாக சொல்லப்பட்ட பின்னால் தான் வெளியிறங்க வேண்டும். இந்த வசனம் இதை மட்டும் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி எங்கட குடும்ப வாழ்க்கை அமைக்கணுமா இல்லையா? தலாக் செல்லதுக்காக ஊட்டுறவா ஊற்றுறவ இல்ல, தலாக் கொண்டி வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் படைத்தரப்பின் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏற்ற விதமாகத்தான் நாம் வாழ வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அவர்களுடைய விவாகரத்துக்கான அந்த இத்தாவுடைய காலத்தை அடைந்து கொண்டால், இத்தா முடிய போகுது, மாதவிலக்கு வளமையாக வரக்கூடியவன் அவள் மூணு பீரியட்டை கண்டுகொண்டால் அவருடைய பீரியட் முடிஞ்சிடும். இப்போது நெருங்குது, நெருங்குது முடிய போகுது. இப்போ அல்லாஹ் சொல்றான், ஆண்களுக்கு கட்டளை, நல்ல முறையில் அவளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப பிரியறதுக்கு இன்னும் இடவாளி கூடும். அங்கால மறுபக்கம் எந்த ஒரு பெண்ணாயினும் ஆணாயினும் தாங்கள் வாழ்க்கையில் பிரிந்து கொண்டால் அவர்கள் மற்றவரை சந்திக்கிற போது அவர்களின் பழக்கம் அவர்களின் சிந்தனை போக்கு தன்னை நியாயப்படுத்துவது. ஒரு பெண் புருஷனை விட்டு எதிரியை போன்று வெளியிறங்கி வீட்டுக்கு போய்விட்டால் புருஷனுடைய எல்லா குறைகளையும்
அள்ளி அள்ளி கொட்டுவாள். சிலர் அண்டர் கிரவுண்ட்ல நடந்ததையும் சொல்லுவாள். ஏ தன்னை நியாயப்படுத்தணுமே அவள் தான் போல. இவர் என்ன செய்வார்? தன் கூட்டாளிமார் நண்பர்களை சந்திக்கிற போது சொல்லுவார், அவள் இப்படி அவள் இப்படி அவள் இப்படி, சின்ன சின்னதெல்லாம் பெருசாக்கி பலூன் மாதிரி ஊதி ஊதி அதை அப்படி பெருசு மாதிரி காட்டுவார். அப்ப ரெண்டு பக்கத்தாலும் கெட்டவளாக சித்தரிக்க, கெட்டவராக சித்தரிக்க வாழ்க்கையை பிரிப்பதற்கான சைத்தானுடைய வேலைகள் நடக்கும். இதெல்லாம் நடக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொன்னான், உங்களுக்குள்ளே பிரச்சனையா உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க, இத்தா முடியும் வரை, அதுவரை நீ மீட்டி எடுக்கலாம். மற்றவருக்கு அந்த குறை வெளியில் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு ரெண்டு சிந்தனை வேணும், ஒன்று இஸ்லாமிய அறிவு அகப்பத்திய சிந்தனை இருக்கணும், இரண்டாவது மனிதாபிமான சிந்தனையும் இருக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அவர்களுடைய அந்த எல்லையை காலத்தை அவர்கள் அடைந்து கொண்டால் நல்ல முறையில் அவங்கள சேர்த்துக் கொள்ளுங்க, இல்லையா நல்ல முறையில அவர்களோடு பிரிந்து கொள்ளுங்கள். முடிஞ்சு சேர்த்துக் கொள்ளக்கூடிய மனசு எனக்கிட்ட வரல, அவளும் பணிஞ்சு ஓடி என்ன சேர்த்துக் கொள்ள ரிக்வஸ்ட் பண்ணல, அந்த பணிவாளர் காணல. அப்ப இவர் இத்தாவுடைய காலம் முடிஞ்சு இப்ப என்ன செய்வார்? பிரிச்சு ஊட்டு அனுப்புவார். அதுவரை இல்லை இவ்வளவு காலமும் மனைவி இல்லாத மனைவியாக இருந்தார், மனைவி ஆனா மனைவி இல்லை. சில சட்டங்கள் செலவு கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, உடை கொடுக்கிறது, அவளுடைய குறைகள் வெளியாமல் தெரியாமல் வைத்துக் கொள்வது போன்ற அனைத்து விடயங்களும் மானம் காத்து மறைத்து இரண்டு பேரும் பக்குவமாக இருக்க வேண்டும். அகீமு ஷஹாதத்த லில்லாஹ், இது நபிகளுடைய காலத்தில் அல்லாஹு தஆலா அங்கு யாரை சாக்கியாக ஏற்படுத்தினாரோ அவர்களுக்கு சொன்னான், அல்லாஹ்விற்காக இந்த சாக்கியத்தை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். ஏண்டா சில நேரம் கணவன் தலாக்கு இல்லை என்று ஒரு செய்தி வந்துடும், யார் அல்லாஹ்வை பயந்து நடப்பாரோ அவருக்கு அல்லாஹ் பிரச்சனைகளுக்கு விடுதலை ஏற்படுத்துவார். நம்ம அல்லாஹ்க்கு பயந்து நாம செய்து கொண்டால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், பிரச்சனை வந்தாலும் அதபாக இருக்கும், விடிவாக இருக்கும், நாளைக்கு அந்த கஷ்டங்கள் நீங்க நல்ல முறையில் வர வாய்ப்பு இருக்கு. நாம அல்லாஹ் பயராம வரம்பு முறை நடக்கிறதால எல்லாமே குழப்பம்.